அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, மாருதி ஸ்விஃப்ட் டிசைர் ஹெட்லைட் ப்ராப்ளம். ஒன் சைட் ரைட் சைடு மட்டும் ஹெட்லைட் வந்து ஒர்க் ஆகலை, லெஃப்ட் சைடு வந்து ஒர்க் ஆகுது. ஸோ நம்ம வந்து பல்பை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு பல்பை வந்து எடுத்து பார்த்தோம். பல்பு வந்து நல்ல கண்டிஷனில் தான் இருக்குது. பல்பு ரெண்டு பல்புமே வந்து செக் பண்ணோம். செக் பண்ணதில் ரெண்டு பல்புமே வந்து ஓகே தான். ஸோ இப்போ ஒவ்வொரு பல்பாக எடுத்து நம்ம செக் பண்ணுறோம். இது ரைட் சைடு உள்ள பல்பு. பல்பை கழட்டுக்கு முன்னாடி அந்த ஹோல்டர் கழட்டி பார்த்தோம். ஹோல்டரில் வர்ற பிளாக் கலர் ஒயர் செக் ஒயர் வந்து கொஞ்சம் டேமேஜ் ஆகிருந்துச்சு. சரின்ட்டு நம்ம வந்து அடுத்து நெக்ஸ்ட் வந்து பல்பை கழட்டு போயிட்டோம். ஒன் சைடு வந்து டிம்மு மட்டும் எரியுது, பிரைட் எரியலை. இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே எரியல, பல்பு ரெண்டுமே வந்து எரியலை. இப்போ நம்ம ஒன் சைடு வந்து கழட்டியாச்சு. இப்போ பேட்டரி வந்து ரிமூவ் பண்ணிட்டு தான் லெஃப்ட் சைடு உள்ள ஹெட்லைட்டில் உள்ள பல்பை வந்து நம்ம கழட்ட முடியும். ஃபஸ்ட்டு நம்ம வந்து பேட்டரியை வந்து ரிமூவ் பண்ணிடுவோம். ஹெட்லைட்டு வந்து ஒன் சைடு எரியலை அப்படின்னு சொல்லிட்டு ஒர்க் ஆகலன்னு சொல்லிட்டு நம்ம ஃபஸ்ட்டு வந்து பார்த்தது வந்து ஃபியூஸ் தான். ஃபியூஸ் வந்து செக் பண்ணி பார்த்ததில் வந்து நல்லா தான் இருந்தது ஃபியூஸு. நெக்ஸ்ட்டு தான் வந்து நம்ம வந்து ஹெட்லைட்டில் வந்து பல்பை கழட்டினோம். பல்பை கழட்டி பார்த்ததில் பல்புமே நல்லா தான் இருந்தது. பார்த்தீங்கன்னா நம்ம பேட்டரியில் உள்ள எர்த் ஒயரு மெயின் ஒயரு எல்லாமே வந்து செக் பண்ணி பார்த்தோம், எதுவும் டேமேஜ் ஆகிருக்கான்னு சொல்லிட்டு. அந்த மாதிரியுமே எதுவுமே இல்லை, எல்லா ஒயருமே வந்து கரெக்டாக இருந்தது. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பேட்டரியை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு லெஃப்ட் சைடு ஹெட்லைட்டுக்குள்ளே உள்ள பல்பை வந்து ரிமூவ் பண்ணி பார்க்க போகிறோம். அந்த பல்பு எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு இப்போ பேட்டரி கழட்டாக கொஞ்சம் நேரமாகும். ஒரு வழியாக பேட்டரியை கழட்டியாச்சு, பேட்டரி கழட்டி வெளியே வச்சாச்சு. இப்போ வந்து பல்பை வந்து எடுக்க போகிறோம். ஹோல்டர் கழட்டி பார்த்தோம். ஹோல்டர்லேயுமே வந்து வயர்லாம் வந்து சரியாக தான் இருந்தது. இந்த ஹோல்டர் கழட்டுறப்ப உள்ளக்க ஒரு பிளாக் கலர் புஷ் மாதிரி ஒன்று வரும், அந்த புஷ் ரொம்ப முக்கியமானது. இருந்தால் தான் வந்து அந்த பல்பு வந்து சரியான முறையில் வந்து ஃபிட் ஆகும். ஹோல்டர் எடுத்தாச்சு, ஹோல்டர் நல்லா தான் இருக்குது. ஒரு பிளாக் கலர் புஷ் மாதிரி வரும் அப்படின்னு சொல்லிட்டு ரப்பரில் இந்த இதுதான் வந்தது. இது ரொம்ப முக்கியமானது, இது இல்லாட்டி பல்ப் வந்து ஃபிட் ஆகாது, கீழே விழுந்துடும். இப்போ பல்பை ரிமூவ் பண்ணிகிட்ருக்கோம். ஒரு இடஞ்சலான ஒரு இடம் தான் இது. ஒரு வழியாக நம்ம பல்பை ரிமூவ் பண்ணிட்டோம். இந்த பல்புமே வந்து நல்லா தான் இருக்குது. இருந்தாலும் நம்ம பேட்டரியில் வச்சு செக் பண்ணோம், ரெண்டு பல்புமே வந்து நல்லா தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா வயரிங் தான் செக் பண்ண போகிறோம். ஹெட்லைட்டுக்கு வர வயரிங் வந்து செக் பண்ணி பார்த்ததில் வயரிங் வந்து டேமேஜ் ஆகிடுச்சு. ஸோ அந்த வயரிங் வந்து நம்ம வந்து இப்போ புதுசு தான் வந்து ஃபிட் பண்ண போகிறோம். ஓல்டு வயரிங்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு ஹெட்லைட்டுக்கு வர வயரிங் கிட்டு மட்டும் இப்போ நம்ம வந்து மாற்ற போகிறோம். வாங்க, எப்படி இந்த வயரிங் கிட்டை வந்து ஃபிட் பண்ணலான்றத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். மீண்டும் மட்டும் ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.